Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரி கிழங்கு மசாலா. அதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சின்ன சின்னதா கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பெல்லாம் நான் ஃப்ளேவருக்காக யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ ஒரு தவால 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தி கடுகு உளுந்து பட்டை கிராம்பு இஞ்சி பிரியாணி இலை கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து 2 ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் போட்டு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. அப்போ ஆனியன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் ஒரு சின்ன தக்காளி போடுறேன் கட் பண்ணி. அடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு சின்ன கப்பில் 1 ஸ்பூன் கடல மாவு, 2 சிட்டிகை நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. அதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதி வந்ததும் வேக வச்ச உருளைக்கிழங்கை அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணணும். ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது, ஓரளவு மேஷ் பண்ணி விடணும். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் லைட்டாக மேஷ் பண்ண அது வந்து நல்லா திக்காயிடும். கொஞ்சம் திக்கானதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போது பூரி மசாலா ரெடி. இது பூரி இல்லை சப்பாத்தி, தோசை, இட்லி எதுனாலும் சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.